ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, நமக்கு யாரும் இல்லை, இல்லைனா நம்மளால எதுவுமே முடியலையே, நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில், ஏதோ ஒரு சின்ன விஷயம் நமக்கு பயங்கரமான ஹோப் கொடுக்கும். அந்த ஒரு சின்ன ஹோப் நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கும், நம்மளை ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை லைஃப்பில் பார்க்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னிக். லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் ஸ்கிரிப்டிங். ஏன்னா ஸ்கிரிப்டிங் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணும். அந்த பவர் ஸ்கிரிப்டிங்க்கு உண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் பற்றி நம்ம ஏற்கனவே சேனல் வீடியோவில் போட்டிருக்கேன், ப்ளீஸ் போய் பாருங்கள். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்டென்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் நினச்சது நடக்கும், நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் இன்டென்ஷனை செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா இதையும் நான் ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லியிருக்கேன், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். யூனிவர்ஸ், நம்ம பிரபஞ்சத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ, எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்குறீங்களோ அதை கிராண்ட் பண்ணுறது தான் யூனிவர்ஸ். ஸோ செட் யோர் இன்டென்ஷன்ஸ் ரைட், உங்கள் நோக்கத்தை சரியான பாதையில் செலுத்துங்க. சரி, ஸ்கிரிப்டிங்னா என்ன? ஸ்கிரிப்டிங்னா எழுதுறது. நம்ம மனசில் என்னப்படுதோ அதை எழுதுறது. நிறைய பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும். ஆனால் டைரியில் நம்ம என்ன எழுதுவோம் மோஸ்ட்டாக? இன்றைக்கி எனக்கு இதெல்லாம் ஆச்சு, இன்றைக்கி நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அன்னையோட குறிப்புகளை நிறைய பேர் டைரியாக எழுதுவாங்க. ஆனால் ஸ்கிரிப்டிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்னமே என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நான் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், என் வளர்ச்சியால் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, எனக்கு எவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாமே நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே நம்ம எழுதி வைக்கிறது தான் ஸ்கிரிப்டிங். இதை ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க. இது எழுதுறனால என்ன ஆகும்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. எழுதுறனால நம்ம ரிப்பீட்டடாக திருப்பியும் திருப்பியும் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரெப்பட்டேஷன் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும் போது நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுப்பாங்க, வீட்லேயும் போய் படின்னுவாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க. ஏன்னா ரிப்பீட் பண்ண பண்ண தான் அது ஆள் மனசில் பதியும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுன்னு நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க தெரியுமா பரீட்சைக்கு முன்னாடி? அந்த மாதிரி தான் இந்த மெத்தட் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ண ஒரு மெத்தட். ஏன்னா இந்த மெத்தடை நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னால் என்னெல்லாம் முடியுன்றத நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். என்னால் இதை முடியுன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப வர வச்ச மெத்தட் இந்த மெத்தட் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வேலை செய்கிறதுக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்ட்டு. அப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஒரு சேஞ்சு, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து சேஞ்ச் இன் இமோஷன், மாற்றங்கள். எதில் மாற்றங்கள்? நம்ம உணர்ச்சியில் மாற்றம் தேவைப்படுது. இன்னொன்று வந்து தாட்ஸ், சேஞ்ச் இன் தாட்ஸ், நம் எண்ணங்களில் மாற்றம் தேவைப்படுது. இந்த ரெண்டுமே எப்போ வரும்னா, ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயத்தை நம்பும் போது நம்ம உணர்ச்சிகள்லேயும் சரி நம்ம எண்ணங்கள்லேயும் சரி மாற்றம் உருவாகிறது நிச்சயம். இது ப்ரூஃப். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்க ரொம்ப எடை ஜாஸ்தியாக இருக்காங்க, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இமோஷன்ஸும் தாட்ஸும் இருக்கும்? நம்ம வெளியில் போனால் நம்மளை எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து பத்தாது, இந்த மாதிரியான ட்ரெஸ் எனக்கு போடணும்னு ஆசை பட் போட்டால் எனக்கு நல்லா இருக்காது, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதெல்லாம் என்ன மாதிரியான இமோஷன்ஸாக கன்வெர்ட் ஆகும், என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இவங்க மனசுக்குள்ளே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், அவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க, என்ன சாப்பிட்டாலும் அவங்க ஒல்லியாக இருக்காங்களே, நான் எவ்வளோ தான் சாப்பிடாமல் இருந்தாலும் நான் குண்டாகவே இருக்கேனே, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மனசில் தோணும். அப்போது அவங்க இமோஷன்ஸ், அவங்க உணர்ச்சிகள் அவங்க குண்டாக இருக்காங்கன்றதில் மட்டும்தான் இருக்குமே ஒழிய,
இந்த குண்டா இருக்கிறதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுடுவோம். இதை தான் ஆங்கிலத்தில் என்கல்ஃப்ட் இன் தாட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது நம்ம எண்ணங்களே நம்மளை மூழ்கடிச்சிடும். நம்ம அதே நினச்சிட்ருப்போமே ஒழிய அதை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் நம்ம இருப்போம். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் நமக்கு கை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் ஏன், எப்படி, எதுக்காக இப்படின்னு நம்மளே ஒரு விஷயத்தை பிரித்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்கலைன்னு நம்ம யோசிக்கிறதுக்கான டெக்னிக் தான் ஸ்கிரிப்டிங் டெக்னிக். இந்த டெக்னிக் நம்மளை ஒரு லெவல் உள்ளே போய் நம்ம மனசில் என்ன இருக்குன்றத நம்மளே பார்க்குற மாதிரி செய்யும். இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை எப்படி பண்ணுறது? இதுக்கு முதல்ல தேவை ஒரு புக். இந்த புக் உங்களுக்கான புக். இந்த புக்கில் நீங்கள் மட்டும்தான் எழுதுவீங்க, உங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் இந்த புக்கில் இருக்க போகுது. இது உங்களுக்கே உங்களுக்கான புத்தகம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த புக்கை ஒரு 4-5 பாகமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு 20-30 பேஜஸ் விட்டு, நம்ம ஸ்கூல்லலாம் பண்ணுவோம் இல்லையா, பேஜை மடக்கி இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு எழுதி வச்சுப்போம் இல்லையா ரஃப் புக்கை, அந்த மாதிரி இந்த புக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10-15 பேஜ் வந்து ஹெல்த் ஆரோக்கியம், அடுத்து நம்ம வந்து பண வரவு மணி, அப்புறம் ஒர்க் என்னோடய கெரியர் எப்படி இருக்க போகுது, அப்புறம் மற்ற விஷயங்கள் என்னோடய ஹாப்பினஸ், எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படியெல்லாம் இன்னும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கலாம், இப்படி நிறைய விஷயங்களுக்காக அந்த புக்கை நான் பிரித்து வச்சுப்பேன். இதில் எனக்கு டெய்லி என்னென்ன தோணுதோ, எனக்கு எல்லா நாளுமே எல்லா செக்மெண்ட்டையும் எல்லா விஷயத்தையும் எழுதணும்னு தோணாது. ஒரு நாள் என்னோடய ஹெல்த், என்னோடய ஆரோக்கியத்தை பற்றி எழுதணும்னு நினப்பேன், இன்னொரு நாள் பண வரவு பற்றி எழுதணும்னு நினப்பேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அன்றைக்கி அதை பற்றி மட்டும்தான் எழுதுவேன். ஆனால் எழுதும் போது எனக்கு ஏற்கனவே அது என்கிட்ட இருக்கிற மாதிரி எழுதுவேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு இந்த பண வரவு வந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நான் எழுத ஆரம்பிப்பேன். அப்போது அந்த பண வரவு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு நானே எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த புக்கில் நான் எழுதுவேன். கதையாக கூட இருக்கும், ஆனால் அதை தான் நான் எழுதி அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஆஹா இப்படியெல்லாம் நான் எழுதுறேனேனும் சந்தோஷமாக இருக்கும், இது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு வளரும். மூணாவது முக்கியமானது, ஒரு சில விஷயம் நமக்கே புரியாமல் இருக்கும், ஆனால் அதுக்கான விடையும் நம்மக்கிட்ட இருக்குன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க, அது எப்படி அவங்களோட இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் எப்படி மாற்றுது அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் இல்லையா. அதே உதாரணத்தை நம்ம இப்போ எடுத்துப்போம். அப்போது இப்போ நானே அந்த மாதிரி ஒரு குண்டா இருக்கிற பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் வந்து அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விஷயமா இருந்தால் நான் எழுதிப்பேன், என்னால் ஒல்லியாக முடியல, ஏன் ஒன்று, அப்போ எனக்கே தெரியும் என்ன பிரச்சனைன்னு, நான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், இல்லை நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் குண்டாக இருக்கேன், அப்போது ஏன், திருப்பி நம்மளே கேட்டுக்கணும் ஏன். ஒருவேளை நான் ஆஃபீஸ் போகும்போது அங்கேயே உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க் எதுவும் இல்லை மென்டல் ஒர்க் தான் நிறையா இருக்குது, ஏன் அந்த மாதிரி இருக்கும் போது நான் இன்னும் வெயிட் போடுறேன், ஏன். அப்போது ஒரு வேளை நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணால் குறையுமா, இல்லை நான் எக்ஸசைஸ் நிறையா பண்ணிவிட்டு அப்பவும் குறையில, ஏன். அப்போது இது ஜெனட்டிக்காக இருக்குமா, ஜெனட்டிக்காக இருந்தால் அதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா, என் அம்மா அப்பா அப்படி தான் இருக்காங்க அப்போது நானும் அப்படி தானே இருக்கணும், இல்லை அப்போது இதுக்கு வேறு ஏதாவது நான் ரிசர்ச் பண்ணி பார்க்க முடியுமா. ஸோ ஒரு டயட், ஒரு நல்ல கரெக்ட் டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கரெக்டான ஃபிட்னஸ் ரொட்டீனும் என்னால் ஃபாலோ பண்ணால் என்னால் குறைக்க முடியுமா, இப்படி நமக்கு நாம் ஏன் என்னால் இதை சாதிக்க முடியல, ஏன் என்னால் இப்படி பண்ண முடியல, ஏன் அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு கண்டிப்பாக விட கிடைக்கும். இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரொசீஜரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரொசீஜரை இன்னும் எப்படி பண்ண முடியும், இன்னும் எப்படி மேன்மையாக பண்ண முடியுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். பட் இந்த மெத்தடை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்களை மாற்ற முடியும், உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும்னு நீங்கள் முதல்ல நம்புனீங்கன்னா இந்த டெக்னிக் சக்ஸஸ் டெக்னிக், சக்ஸஸ் ஃபார்முலா. நான் இன்றைக்கி பேசினது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்.